நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஸ்கூல்ல கழியும், அதாவது ஸ்கூல் படிக்கிறோம் நம்ம எல்லாருமே அப்படிதானே, காலைல 8:30 இருந்து ஈவினிங் ஒரு 3:30 வரைக்கும் அப்படிதானே, 4:30 லஞ்ச் பிரேக் ஒரு 1 மணி நேரம் கழிச்சா கூட கிட்டத்தட்ட 6 to 7 மணி நேரம் ஸ்கூல்ல தான் போகும். அது போக ஈவினிங் டியூஷன் வேற அப்படிதானே, எப்படியும் ஒரு 7 மணி நேரம் 7:30 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்காக நம்ம செலவு பண்றோம். மதரசாக்கு எவ்வளவு நேரம் வரீங்க? எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் அப்படிதானே. நம்மள யார் முதல்ல? சரி, ரொம்ப முன்னாடி போயிட்டான், மனிதர்கள் அப்படி போயிட்டான். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் மனிதர்கள், அடுத்ததா யாரு? மனிதர்கள்ல முஸ்லீம் என்ன அர்த்தம் சொல்லு? இஸ்லாத்தை ஏற்றவன் அப்படின்னா முஸ்லீம்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் அர்த்தம். முஸ்லீம்னா யாரு? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன்னா அல்லாஹ்வோட அடியா வேற, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் தான், அவன் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும், அவன் என்னெல்லாம் சொல்லி இருக்கானோ அதையெல்லாம் செய்யணும் அப்படிதான. அல்லாஹ் தஆலா என்னெல்லாம் சொல்லி இருக்கான் தொழவு சொல்லியிருக்கான், வேற ரமலான் மாசத்துல நோன்பு வைக்க சொல்லியிருக்கான், வேற ஜகாத்து கொடுக்க சொல்லியிருக்கான், வேற ஹஜ்ஜி செய்ய சொல்லியிருக்கான், வேற குர்ஆன் ஓதணும், வேற தௌபா செய்யணும், வேற துஆ கேட்கணுமா? சரி ஓகே, கைர் வேற. சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அல்லாஹு தஆலா நமக்கு செய்வதற்காக ஏவி இருக்கான் அப்படிதானே. இதெல்லாம் நம் மீது உள்ள கடமைகள், இதெல்லாம் நம் மீது இருக்கக்கூடிய கடமைகள், இதை கட்டாயமாக நாம் நிறைவேற்றி தர வேண்டும் சரிதானே. முதலில் நம்ம ஒரு முஸ்லீம் அப்படின்னா நம்ம வந்து பிற மக்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு கிளாஸ்ல நம்ம கூட இருக்கக்கூடிய மாற்றுமர சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றுமர சகோதரர்களாக இருக்கலாம். அவங்களுக்கான நம்மளுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு தானே, அவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்களுடைய உணவு முறை, அவங்களுடைய ஆடை ஒழுக்கங்கள், அவங்களுடைய பேச்சு முறை, இது எல்லாத்துலேயுமே ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு முஸ்லீம் இருக்கான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை அவன் ஏனோதானோ என்று வாழ முடியாது அப்படிதானே. அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையை அவன் வாழணும்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ சொல்லி தந்தாங்களோ அப்படிதான் வாழணும் அப்படிதானே. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியுமா? முடியாது அப்படிதானே. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உணவை ஹராம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லிட்டாங்கன்னா அதை நம்மளால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது அப்படிதானே. ஒரு செயலை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டால் அதை நம்ம செய்ய முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருந்தா அதை செய்யாம இருக்க முடியுமா? கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும். இதுதான் ஒரு முஸ்லீம், இவன் தான் ஒரு முஸ்லீம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எதை ஏவி இருக்கின்றார்களோ, நமக்கு எதை சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த விஷயத்தில் சரியாக இருப்பவன் தான் ஒரு முஸ்லீம். அப்ப நம்ம எல்லாம் ஒரு முஸ்லீம் அப்படிதானா? அல்லாஹ் வந்து ஆனா சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோம். அதுக்கும் முன்னாடி கலிமா தான் என்னது? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் என்பது யாரும் கிடையாது அல்லாஹ்வை தவிர. அப்ப நம்முடைய வணக்கங்கள் என்பது முதலாவது விஷயம் அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டியது. நம்முடைய வணக்கங்கள் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும் இருக்க வேண்டும். இந்த வணக்கத்தில் அல்லாஹ்வோடு நாம் யாரையும்
கூட்டாக்க கூடாது, ஒன்று சேர்க்க கூடாது. சரியா, இது முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா நமக்கு ஏவக்கூடிய விஷயம் அஸ்ஸலா, என்னது தொழுகை. இந்த தொழுகை விஷயத்தில் நாம் அனைவரும் சரியாக இருக்க வேண்டும். இது இரண்டாவதாக அல்லாஹு தஆலா நமக்கு ஏவக்கூடிய விஷயம். எல்லாரும் நீங்க தொழுதுங்களா? உங்களுக்கு டெய்லி கணக்கு எடுப்பாங்க அப்படிதானே? ஒருத்தர் இன்னைக்கு இன்னைக்கு நான் மூணு, இன்னைக்கு நான் நாலு, இன்னைக்கு நான் ரெண்டு அப்படின்னு. இன்ஷா அல்லா இது டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சுன்னு வரணும். டெய்லி டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சுன்னு வரணும். அந்த அளவுக்கு இன்ஷா அல்லா முதலில் நாம் நம்முடைய தொழுகை விஷயத்தில் நாம் சரி செய்து கொள்ளணும். முதல்ல தொழுகையில நாம் சரி செய்து கொள்ளணும். ரெண்டாவது நாம் சரி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கு? நீங்க எல்லாம் மதரசால படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிதானே? உங்களுக்கும் பிற மாணவர்களுக்கும், அதாவது மதரசாவிற்கு வராத மற்ற மாணவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு ஒழுங்கு நடைமுறைகள் கற்றுத்தரப்படுது அப்படிதானே? உங்களுக்கு பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்கள்ட்ட எப்படி பேசணுங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க அப்படிதானே? அதை யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். பெற்றோர்கள் விஷயத்துல அல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஏதாவது விஷயம் அன்பு காட்டணும். வேற வசனம் ஏதாவது தெரியுமா? ஹதீஸ் ஏதாவது யாருக்காவது தெரியுமா? தமிழ்ல தெரிஞ்சா கூட ஓகே. அப்படியா? சரி, வேற வசனங்கள் ஹதீஸ் ஏதாவது? நிறைய வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, சொல்லியிருப்பாங்க நிறையா. பிரபலமான நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா இருக்கு. தெரியலையா அதுவும்? பெற்றோர்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட அல்லாஹு தஆலா சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தையை சொல்லணும், என்னது சீ என்று கூட சொல்லக்கூடாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றோம். சீ என்று கூட சொல்லக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்னா, நம்மள்ட்ட ஏதாவது சொல்றாங்க, அவங்க நம்மளை ஏதாவது செய்ய சொல்றாங்க, மதரசாக்கு சீக்கிரம் கிளம்பி போட அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா போறமா பிசா வருமா எப்படி சொல்லுவோம் தெரியுமா? இதைதான் அல்லாஹு தஆலா சொல்றோம். நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க, நம்மள ஒரு விஷயத்த அவங்க செய்ய சொல்றாங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? சும்மா இருமா போறமா, இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு, இப்படி சொல்லுவோம் தெரியுமா? இதை தான் நீங்க அவங்கள்ட்ட இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றோம். அப்ப பெற்றோர்கள் நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? உடனே கேட்கணும், உடனே அதை கேட்டு செயல்படுத்தணும். சரி, ரெண்டாவது மதரசா விஷயத்துக்கு வருவோம். நீங்க எவ்வளவு நேரம் வரணும்னு சொன்னீங்க மதரசாக்கு? ஒன் ஹவர் அப்படிதானே? இந்த ஒன் ஹவரை முழுமையாக நம்ம பயன்படுத்துறோமா? வந்தோம், வந்து உட்காந்தா நம்ம அன்னைக்கு என்ன பாடம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு நாள் துஆ மனநம் சொல்லியிருக்காங்களா, அல்லது குர்ஆன் மனநம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, அன்னைக்கு நான் பாடம் பார்த்துட்டு வந்ததை அவங்களுக்கு பாடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து என்ன செய்யணும்? அதை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். வந்து உட்காந்து இன்னைக்கு என்ன பாடம் கொடுக்க போறோமோ அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாடம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னே அடுத்த நாள் உள்ள பாடத்தை பார்க்கலாம், ஒன்னு அடுத்த நாள் கொடுக்க போற பாடத்தை பார்க்கலாம், அல்லது அதையே இன்னும் நல்லா மறுபடி படிச்சு தரவு பண்ணலாம். இது நம்ம சரி செஞ்சுக்கணும். அதாவது மதரசாக்கு வர்றது அந்த கொஞ்ச நேரத்துல நம்ம அதை முழுமையாக அந்த நேரத்தை பயன்படுத்தணும். வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் இல்லாம, நண்பர்களோட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் இல்லாம, வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கமா அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன அன்னைக்கு பாடமோ, நான் அதுவா இன்னைக்கு துஆ சொல்ல போறேன், அல்லது குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் பண்ணிருக்காத ஓத போறேன் அப்படின்னா, அந்த அன்னைக்கு மரணம் செஞ்ச துஆவையோ அல்லது வசனங்களையோ ஹதீஸையோ பாடம் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கணும். அன்னைக்கு பாடம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் உள்ள பாடத்தை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இப்படி ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தை முழுமையா பயன்படுத்தணும். ஸ்கூல்ல நம்ம அவ்வளோ நேரத்தை பயன்படுத்துவோம், கிட்டத்தட்ட 6-7 மணி நேரங்களை ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். மதரசாக்குன்னு நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம் மிக குறைவாக ஒரு மணி நேரம் தான். அப்ப அப்படிங்கும் போது என்ன செய்யணும்? அந்த ஒரு மணி நேரத்தையும் சரியா முழுசா பயன்படுத்தணும். வர்ற அந்த கொஞ்ச நேரத்தையும் பேசி சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காம, ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காம இருக்கக்கூடிய அந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்தணும். சரியா, இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய எத்தனாவது விஷயம்? முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னேன்? சரி, ரெண்டாவது, மூணாவது மதரசா விஷயத்துல அந்த நேரத்தை முழுமையா பயன்படுத்தும்.
சரி ஓகே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா யாரும் தெரியுமா? நம்மளுடைய தூதர். சரி ரைட்டு. அவங்களுடைய இன்னொரு விஷயம், அந்த தூதுத்துவத்தோட சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம், அவங்க எப்படிப்பட்ட தூதர்? ரொம்ப பிடிச்ச தூதரா? வேற இறுதி தூதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நபிமார்கள் வந்திருக்காங்களா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி இருக்காங்களா? நான் நபி பேர் சொல்லுங்க பார்ப்போம். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்த நபியா இருக்கு யாரு இல்லையா? அப்ப எப்போ வருவாங்க? என்ன வரப்பே நாள் வருவாங்களா? இனிமே வரமாட்டாங்க. மறுமை நாள்ல வருவாங்கிறது கரெக்ட் தான். மறுமை நாள்ல யார் வருவா? ஈசா அலை இஸ்லாம் வருவாங்க, அப்படிதானே? அது ரெண்டாவது இருக்கட்டும். அப்ப இதுக்கப்புறம் நபி என்பது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் மறுமை நாள் வரைக்கும், மறுமை நாள் வந்து இந்த உலகம் அழியும் வரைக்கும் யார் தான் நபி? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு நபி. சரி, அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா எங்க இருக்கான்? ஏழு வானங்களை தாண்டி அரிஷின் மீது அல்லாஹு தஆலா இருக்கான், அப்படிதானே? தெரியுமா? யாரு கேட்டாலும் சொல்லலாம்ல, எப்ப கேட்டாலும். வேற எங்கேயாவது அல்லாஹு தஆலா இருக்கானா? வேற எங்கேயும் இல்லையா அல்லாஹ்? அப்ப நம்மளெல்லாம் அல்லாஹு தஆலா பார்க்க முடியாது, அங்க இருக்கான் அவன். ஏழு வானங்கள்லாம் தாண்டி அரிஷெல்லாம் தாண்டி அவ்வளவு மேல இருக்கானா? அங்கிருந்து நம்ம செய்யறது அல்லாஹால பார்க்க முடியுமா? அப்ப எப்படி முடியும்? அழகு மார்க்கம் மூலமாவா? எப்படி பார்ப்போம்? அவன் அங்கெல்லாம் இருக்கான், அவனால எப்படி பார்க்க முடியும்? அவன் தான் அல்லாவா? எல்லாத்தையும் படைச்சவா அவன்? எல்லாரும் கத்துனாலும் ஒரு ஒரு ஆள் கத்துற மாதிரி கேட்குமோ? வேற வேற யாராவது கதிர சப்ஜெக்ட் எல்லாம் போக வேண்டாம்டா, கேட்டதுக்கு மட்டும் சொல்லு. அல்லாவத்தாலும் அங்க இருக்கான், மேல இருக்கான், அப்படிதானே? இங்க இருந்து அங்க இருந்து பார்த்தாலே நம்மளுக்கு கீழே யார் இருக்கான்னு தெரியுமா? தெரியாதுல்ல. வானத்துக்கு ஏழு அரிஷுக்கெல்லாம் மேல இருக்கு அவனுக்கு, நம்ம இங்க செய்யறதுலாம் எப்படி தெரியும்? தெரியுமா தெரியாதா? சார் சொல்லுங்க பாப்போம். தெரியும். ஆனா எப்படி தெரியும்? தெரியாது அதானே? அவனுக்கு தெரியும். ஆனா நம்ம செய்யறதுலாம் தெரியும், நம்ம பேசுறதுலாம் அவனுக்கு கேட்கும், அப்படிதானே? நம்ம செய்யறதுலாம் அவன் பாக்குறான். ஆனா எப்படி பாக்குறான், எப்படி கேட்கறான்ங்கிறது தெரியாது, அப்படிதானே? நம்மளுக்கு ஏன் இதுக்கு பதில் தெரியலன்னா, நம்ம தெரியும் அப்படின்னா நம்ம எப்படி பார்ப்போம்னா, நம்மளை வச்சு பார்ப்போம். எனக்கு இங்கிருந்து பார்த்தா எவ்வளோ தூரம் தெரியுமோ அந்த தெரிதல் தான் அல்லாஹ்விற்கும் இருக்கும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அல்லாஹு தஆலா ஏழு வானங்கள் மீது அர்ஷின் மீது அமர்ந்திருக்கான். ஆனால் அல்லாஹு தஆலா அங்கு இருந்தாலும் அவனால் ஒரு புற்று இருக்குல்ல, எறும்பு புத்து, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எறும்பை கூட பார்ப்பதற்கு அல்லாஹ் சக்தி பெற்றவன். எப்படி? கடலுக்குள் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மீனை கூட அல்லாஹு தஆலா எங்க இருந்து பார்ப்பான்? அங்கிருந்தே அல்லாஹு தஆலாவிற்கு பார்ப்பதற்கு அல்லாஹ்விற்கு சக்தி உண்டு. அத மாதிரி உலகத்தில் எவ்வளவோ பேர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படிதான், எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர்கள் அனைவருடைய பேச்சையும் அல்லாஹு தஆலா ஒரே நேரத்துல கேட்பான். ஒவ்வொருவருடைய பேச்சையும் தனித்தனியாக அல்லாஹுவால் விளங்க முடியும். அல்லாஹு தஆலா இப்ப நான் இங்க நிக்கிறேன், நீங்க எல்லாரும் ஒரே நேரத்துல ஒவ்வொன்னா பேசுனீங்கன்னா எனக்கு புரியுமாது, எனக்கு புரியாது. ஒவ்வொருத்தரா தனித்தனியா பேசினாதான் எனக்கு புரியும். ஆனா அல்லாஹு தஆலா அங்கு இருக்கான். இந்த உலகத்தில் பல கோடி மக்கள் வாழ்றாங்க, அப்படிதானே? அவர்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசினாலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருடைய பேச்சையும் தனித்தனியாக புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ்வால். இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பது. அப்ப நம்ம ஒரு விஷயத்தை எதையாவது செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? முதல்ல அல்லாஹ், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போறோம் அப்படின்னா அல்லாஹு தஆலா, இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, சின்ன வயசுல நான் கேட்டிருக்கேன். என்னன்னா, ஒரு டீச்சர் வந்து ஒரு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நாலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கீங்களா, நீங்க ஒரு கோழியை கொடுத்து அறுத்துட்டு வர சொன்னாங்களாம், ஆளுக்கு ஒரு கோழி கொடுத்து அறுத்துட்டு வர சொன்னாங்களாம். ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது, நான் இங்க இருந்து பார்த்தாலும் தெரியக்கூடாது,
அல்லது உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியாம ஒளிச்சு மறைச்சு நீங்க செஞ்சுட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு கொடுத்து விட்டாங்களாம் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அதுல 4 பேரு யாருக்கும் தெரியாம போய் மறைச்சி ஒளிஞ்சிருந்து செஞ்சுட்டு வந்துட்டாங்க, அது யாருக்குமே தெரியல. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கோழியை முழுசா கொண்டு வந்துட்டானா, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அறுக்கல கோழியை முழுசா கொண்டு வந்துட்டானா. ஏன் அவன் என்ன சொன்னானா, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், அப்ப யாருக்கும் தெரியாம என்னால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம எது செய்யறதா இருந்தாலும் முதல்ல நமக்கு என்ன ஞாபகம் வரணும், அல்லாஹ் தஆலா பார்த்துட்டு இருக்கான் என்னைய. அப்ப நம்ம எது பேசுறதா இருந்தாலும் நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரணும், அல்லாஹ் தஆலா நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு ஞாபகம் வரணும். அப்ப அல்லாஹ் பத்தி நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க, ஃபர்ஸ்ட் இப்ப கடைசியா என்ன சொன்ன மூணு விஷயம், அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா எங்க இருக்கா, முதல்ல ஏழு வானங்களுக்கு மேல அர்ஷின் மீது அல்லாஹ் தஆலா இருக்கான். ரெண்டாவது, அல்லாஹ் தஆலா அங்கு இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், அதே மாதிரி அங்கு இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வேற எங்கேயாவது இருக்கானா, வேற எங்கேயும் அல்லாஹ் தஆலா கிடையாது. அல்லாஹ் தஆலா எங்க மட்டும்தான் இருக்கான், அங்கிருந்து அல்லாஹ் தஆலா வேற எங்கேயாவது போவானா, போக மாட்டான், அங்கேயேதான் இருப்பான் அப்படித்தானே. அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை விட்டு வேற எங்கும் போகவும் மாட்டான், அல்லாஹ் தஆலா அங்கேயேதான் இருப்பான் என்பது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆரம்பமான ஒரு சின்ன விஷயம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. நான் இப்ப சொன்னதுல அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி ஒரு 2-3 விஷயம் சொன்னனா, இல்ல இல்ல அவர்களை பற்றி, அவங்கதான் கடைசி நபி, அவங்களுக்கு பின்னாடி வேற எந்த நபியும் கிடையாது, எப்ப வரைக்கும் கிடையாது, மறுமை நாள் வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் வேற எந்த நபியும் வரப்போகிறது கிடையாது அப்படித்தானே. அல்லாஹ்விற்கு பிடிச்ச நபியா, சரி ஓகே ஹைர், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேற எந்த நபியும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதாப்ப, எல்லா நபியும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், இருந்தாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பிடிக்குமா சொல்லு. அப்ப மற்ற நபிமார்கள்லாம் அல்லாஹ் சொன்னதை எல்லாம் செஞ்சாங்களா, அல்லாஹ் சொன்னதெல்லாம் ஒண்ணு கூட விடாம செஞ்சாங்களா, ஒருத்தன் ஒருத்தன ஓர்த்தனா சொல்லு. வகிகள் மக்கள் மொத்தம் வரலாறையும் சொல்லுவான் போல, சரி இருங்க நான் சொல்ல வரேன். அதாவது என்னன்னா, அல்லாஹுக்கு மிக பிடிச்ச நபி அல்லாஹ்வுடைய தூதர்ன்றது சில காரணங்களா நீங்க சொன்னீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அல்லாஹ் செல்லர் எதையும் மறுத்ததில்லை, எல்லாத்தையும் செஞ்சாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மக்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு அப்படித்தானே. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த நபிமார்கள்லாம் அப்படி கொடுக்கலையா, மூசா அலை இஸ்லாம் எதையும் கொடுக்கலையா மக்களுக்கு, அல்லது மூசா அலை இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எல்லா கட்டளையும் கேட்டுக்கலையா? எல்லா நபிமார்களும் அதே மாதிரி தான். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி வந்த எந்த நபியாக இருந்தாலும் சரி, எப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி தான், அவர்களும் அல்லாஹு தஆலா என்ன சொன்னானோ அதை அனைத்தையும் சரியாக செய்தார்கள். சரியா, அதை நம்ம விளங்கிக்கணும். அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி வந்த அனைத்து நபிமார்களும் செஞ்சாங்க. சரியா, இதனால நினைக்கணும். அப்ப அல்லாஹை பத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்திருக்கோம், அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்த்திருக்கோம். அதே மாதிரி மதரசாவுக்கு வந்தோம்னா நம்முடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணணும், வீணாக செலவு பண்ண கூடாது என்கின்ற விஷயத்தெல்லாம் பார்த்திருக்கோம். இன்ஷால்லா இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கலாமா, கேட்ட விஷயங்களை கேட்டதோடு இல்லாம என்ன செய்யணும், செயல்படுத்தணும் அப்படிதானே. அல்லாஹை பத்தி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா அந்த விஷயங்களெல்லாம் அப்படியே மனசுல இருக்கணும் நம்மளுக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா, எப்ப யாரு கேட்டாலும், யாராவது எப்ப யாரு கேட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்புறம் வேற நபி வருவாங்களான்னு கேட்டா என்ன சொல்லணும், மறுமை நாள் வரைக்கும் வேற யாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ் தஆலா எங்க இருக்கான்னு யாரு கேட்டாலும் எப்ப சொல்லணும், என்ன சொல்லணும்,
வேற எங்கயாவது இருக்கானான்னு கேட்டா அப்ப அல்லாஹ் தூண்ணும் இருப்பான் துரும்பிரும் இருப்பான் எல்லாத்தையும் அல்லாஹ் பாப்பான்னு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் எல்லாத்தையும் பார்ப்பான் எங்க இருந்தா பார்ப்பான் அங்க இருந்தா பார்ப்பானே தவிர அல்லாஹ் நம்ம கூடலாம் இருக்க மாட்டான் அல்லாஹு தஆலா எங்கதான் இருப்பான் அங்கதான் இருப்பான் என்பதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அதே மாதிரி மதரசா விஷயங்களை நம்ம சொன்ன மாதிரி வந்தோம்னா இருந்து அந்த கொஞ்ச நேரத்தை பயனுள்ளதா கழிக்கணும் சரியா பேசாம ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்காம சரியா அந்த நேரத்திலையும் நம்ம என்ன பாடம் அன்னைக்கு கொடுக்கணுமோ அந்த பாடத்தை சரியா பாடம் பார்த்துட்டு கொடுத்துட்டு மிச்சம் இருக்க நேரத்துல அடுத்த நாள் உள்ள பாடத்துல கவனம் செலுத்தணும் அதே மாதிரி மிக முக்கியமான விஷயமா தொழுகையுடைய விஷயத்துல நம்ம சரி செஞ்சுக்கணும் சரியா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே 10 வயசுக்கு மேல உள்ள பசங்க தானே 10 வயசுக்கு மேல வந்துட்டா நமக்கு என்ன முதல் கடமை 5 வகுப்பு கடை கண்டிப்பா தொழுகை ஆகணும் அப்படிதானே அது நம்ம மேல வந்து கடமை அதனால இன்ஷா அல்லாஹ் 5 வகுப்பு தொழுகையும் சரியாக நிறைவேற்றுவதற்கு முழுமையாக டெய்லி ஜமாஅத்தோட பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தோட நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யணும் சரியா இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு صوت القراء يناديكم يا أهل الله نوافيكم بكلام يتلى يهديكم للحفظ له ويعليكم درجات يرفعكم أعلى لا يشقى من به يتحلى قسما في الدارين سيهنى صوت القراء